அனைவருக்கும் வணக்கங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு 71 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள இந்த நிலையில 30 விழா முன்னிட்டு நம்முடைய தலைவர் அவர்கள் எல்லோரும் நம்முடன் அப்படிங்கிற ஆன்லைன் மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவதுங்க இணைய வழி உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வச்சிருக்காங்க. இது வெறும் தேர்தலுக்கான இயக்கம் மட்டும் கிடையாதுங்க, இது ஒரு மாபெரும் சமூக புரட்சியை நடத்த போற இயக்கம். 2000 வருஷமா குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் மட்டும் நம்மளை எல்லாம் அடிமையா வச்சிருந்தாங்க, ஆனா இதை சரி செஞ்சது திராவிட இயக்கம். டாக்டர் நடேசனார், டி எம் நாயர், சர் பி டி தியாகராயர் உள்ளிட்ட திராவிட இயக்க தலைவர்கள் நீதி கட்சியினுடைய ஆட்சியின் வாயிலாக இந்த கொடுமைகளுக்கு எல்லாம் எதிராக குரல் கொடுக்க தொடங்கினாங்க. அவங்க வழியில வந்த நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் நாம அடிமையா இருக்கோம் அப்படிங்கறதே நமக்கு புரிய வச்சு அதுல இருந்து வெளில கொண்டு வந்துட்டார். நீதி கட்சியும் தந்தை பெரியாரும் பேசின விஷயங்களை எல்லாம் சட்டபூர்வமாக்கி செயல் வடிவு கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களான பேரறிஞர் அண்ணாவும் அவருடைய தம்பியுமான முத்தமிழர் கலைஞர் மட்டும்தான். இவர்கள் விட்டு சென்ற பணிகளை நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இப்போ சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல சமஸ்கிருதம் தெரிஞ்சா மட்டும்தான் டாக்டருக்கு படிக்க முடியும், மருத்துவராக முடியும்னு ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா டாக்டர் ஆகிறதுக்கு சமஸ்கிருதம் தேவை இல்லைன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான தமிழர்களை டாக்டர்களாக ஆக்கி அழகு பார்த்ததும் திராவிட இயக்கத்தோட வழியில வந்த திமுக ஆட்சி தாங்க. அந்த காலத்துல சமஸ்கிருதம்னா இன்னைக்கு நீட் தேர்வு, நீட் பாஸ் ஆனா மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லைங்க, 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புகளே பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வந்து நம்ம பசங்களை படிக்க விடாம செய்ய போறாங்க. பிஎஸ்சி, பிஏ, பிகாம் எல்லா படிப்புக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வர போறாங்க. இதுதான் அவங்க நம்ம மேல திணிக்க போற புதிய கல்விக் கொள்கை. ஜிஎஸ்டின்னு ஒரு வரியை கொண்டு வந்து ஒட்டுமொத்த சிறு குறு வணிகத்தை முடக்கிட்டாங்க. 8 வழி சாலை, ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் கொண்டு வந்து நம்ம விவசாயத்தையும் சிதைக்க பாக்குறாங்க. யார் வேணும்னாலும் தமிழ்நாட்டு அரசு அலுவலகங்கள்ல வேலை செய்யலாம்னு கொண்டு வந்து நம்முடைய தமிழர்களுடைய வேலை வாய்ப்புகளை பறிக்கிறாங்க. அப்போ எப்படி நம்மள ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அடக்கி அடிமையா வச்சிருந்தாங்களோ அதே விஷயத்த இப்ப திரும்பவும் செய்ய நினைக்கிறாங்க. அதுக்கு இங்க இருக்கிற அடிமை ஆட்சியாளர்கள் பணமும் பதவியும் கிடைச்சா போதும் நம்மள அடிமை ஆக்குற துரோக வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கொடுமைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக தான். நம்மளோட உரிமைகளை, கல்விய அடமான வச்சு அடிமையாக்க கொடுக்கிற துரோகிகிட்ட இருந்தும் ஆதிக்கவாதிகிட்ட இருந்தும் தமிழ்நாட்டை மீட்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக தாங்க. அதனால்தான் உங்களையும் அழைக்கின்றேன். www.dmk.in/joindmk இந்த இணையதளம் வாயிலா திமுகவில் உறுப்பினராக இணையறதுக்கு உங்களையும் நான் அழைக்கின்றேன். அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் விரட்டுவோம். தமிழகம் எழுந்த அத்தனை பெருமைகளையும் மீட்டெடுப்போம். எல்லோரும் நம்முடன். நன்றி, வணக்கம்.